கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே, எமையின்றதில்லை வாழ் நடராஜனே. பிரதோஷ தினமான இன்று ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-55. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள். தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். சொல்லுங்க அம்மா. அம்மா, நீங்க ஒரு அதி அற்புதமான வாஸ்து எக்ஸ்பர்ட். வாஸ்துவையும் கடந்து இருப்பியல் வாஸ்து உங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. குழந்தை அப்படிங்கறதே ஒரு வரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா, நிறைய பேருக்கு அந்த வரம் கையில கிடைக்க மாட்டேங்குது. இருப்பியல் வாஸ்துவால் குழந்தை வரத்தை நல்க இயலுமா? நிச்சயமா இயலுமா. இருப்பியல் வாஸ்துவால் சாதிக்க முடியாத, சரி பண்ண முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும். இதில் வந்து இந்த குழந்தை வரம் அப்படிங்கிறத வடமேற்கு பகுதி தான் வச்சிருக்கு. வடமேற்கு வடக்கு பகுதி, எந்த வீட்டில் குழந்தை இல்லாதவங்க இருக்காங்களோ அந்த வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டும் கம்பாரிசனில் வீட்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறேன். இது புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் அந்த தகவலை நம்ம சொல்ல போகிறோம். அதாவது வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள தரைத்தளம், அதாவது பூமியின் லெவல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். அதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம், வடகிழக்கு தாழ்ந்து வடமேற்கு உயர்ந்து இருக்கணும் பூமியின் லெவலு. அது போலவே காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள அந்த செட்பேக் அப்படிங்கிற அந்த இடத்தையும் நம்ம செக் பண்ணணும். வீட்டுக்கு உள்ளேயும் இந்த கம்பாரிசனை நம்ம பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல இந்த பூமியோட லெவலை, சுற்றுப்புற வாஸ்துவை நம்ம செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது, எவ்வளோ நாள் குழந்தை இல்லாத ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலுமே கூட இந்த இருப்பியல் வாஸ்துப்படி வடகிழக்கு வடமேற்கு செக் பண்ணி வடமேற்கில் உள்ள தவறுகளை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து அந்த குழந்தை அப்படிங்கிற அந்த வரத்தை அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபருக்கு தரக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷமாக இந்த இருப்பியல் வாஸ்து இருக்குது அந்த இடத்துல. அதனால வந்து இது இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக அனைத்து விஷயங்களுக்குமே சிறந்த தீர்வு கொடுக்க முடியும். நன்றி, வாழ்க நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயசீரன் மேடம், கருங்குழியில இருந்து பேசுறோம், மதுராவுக்கு முன்னாடி. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. மேரேஜ் ஆகல, 41 வயசு ஆகுது, அம்மா கிட்ட கேட்கணும். வணக்கம் சார். நற்பவி சொல்லுங்க. நற்பவி மேடம், உங்கள்ட்ட பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அதிர்ஷ்டம். எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, 41 வயசு ஆகுது. என் பேர் ஜெயசீலன். வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியல மேடம். அதுதாங்க. நிச்சயமா நம்புங்க, வாய்ப்பு இருக்கு, இருக்கும்னு நான் நினைவுகள் அந்த எண்ணத்தோட இருங்க. உங்க வீட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி, நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி, சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி, இவ்வளவு நாள் நிறைய வீடுகள் மாத்தி இருந்தாலுமே கூட இப்ப இருக்கிற வீட்டை மாத்திக்குங்க. சொந்த வீடா இருந்தா கரெக்ஷன் பண்ணுங்க இருப்பியல் வாஸ்துப்படி. நிச்சயமா உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும். இந்த இடத்துல வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் வழிபாடு தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க. அந்த இடத்துல வந்து தகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க முன்னெடுத்து செல்லும் பொழுது, அதாவது தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல் அப்படிங்கிற இந்த 3 எழுத்து மந்திரத்தை நீங்க வந்து விடாப்பிடியா பிடிச்சிக்கங்க. ஆண்டாளோட பாதத்துல உங்களோட சரணாகதி இருக்கட்டும். நிச்சயமா உங்களுக்கு அடுத்த ஆண்டுக்குள்ள தீபாவளிக்குள்ள திருமண வாழ்க்கை அமைத்து தரக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த தெய்வம் ஆண்டாள். அப்ப அந்த இடத்துல நீங்க இந்த வழிபாடை மேம்படுத்தும் போதும், உங்களோட நம்பிக்கையை அதிகப்படுத்தும் பொழுதும் நிச்சயமா உங்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? கோவையிலிருந்து காமராஜ் பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க.
வணக்கம் சார். நற்பவி சொல்லுங்க. நற்பவி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க சார். ஆமா, நீங்க சொல்றீங்க வீட்டுக்கு வெளியதான் எல்லாமே காம்பவுண்ட் வச்சு இது பண்ணுங்கிறீங்க. சின்ன இடங்கத்துக்குறவங்க என்னமா பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ளேயே செப்டிக் டேங்க் போடுறது, வீட்டுக்குள்ளேயே போர் போட்டுக்கிறது, வீட்டுக்குள்ளேயே கீழ்நிலை நீர்த்தொட்டி கட்டிக்கிறது, இதெல்லாமே எல்லா இடங்கள்லயும் வழக்கமா இருக்கு. இது நிச்சயமா வாஸ்துப்படி தவறுங்கய்யா. இதை மாத்திக்கிறது தான் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமே தவிர, இது வந்து நம்ம சின்ன இடமா இருக்கு, அதனால வாஸ்து குறைகளை நான் வாஸ்து குறையோட தான் நான் வாழ்வேன்னு சொல்லி அடம்பிடிக்க கூடாது. அதனால வந்து நீங்க மாத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை பிரபஞ்சம் நிறைய வச்சிருக்கு. அதனாலதான் நம்ம பிரபஞ்ச ஈர்ப்பு விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நிறைய நம்பர்ஸ் சொல்றேன். நான் வந்து அதுக்கு உண்டான பரிகாரமான பிரார்த்தனைகளை நிறைய சொல்றேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கும் பெரிய அளவுல வீடு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை உங்க ஆயுட்காலத்துக்குள்ள நீங்க அடையறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். பிரபஞ்சத்தை நம்புங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பிள்ளைங்க படிக்க வச்சோம், வேலை கிடைக்கல. நானும் கூலி வேலை தான் செய்யறேன், கட்டட வேலை தான் செய்யறேன். என் பொண்ணு கரெக்டாக டீச்சர் ட்ரைனிங் படிச்சிச்சு, படிச்சு 12 வருஷம் ஆயிட்டு, இன்னமும் வேலை கிடைக்கலம்மா. நீங்க இப்ப சொல்ற உங்களோட பொண்ணு எத்தனாவது பெண் குழந்தை உங்களுக்கு? ரெண்டு பொண்ணுமா எனக்கு. நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்களா, சொந்த வீட்டுல இருக்கீங்களா? சொந்த வீடுதான், கூரை வீடு, மாசமா கட்டாய வீடுதான். கூரை வீடா இருந்தாலும் அந்த வீட்டுக்கும் வாஸ்து உண்டு. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி, ஆய்வுக்குட்பட்ட பகுதி. இருந்தாலும் உங்களால இப்ப வாஸ்து முறைப்படி சரி பண்ண முடியல அப்படின்னாலும், திருவற்றியூர் வடிவுடையம்மன் படம் ஒண்ணு வச்சு வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு உங்களோட மகளோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இறையாற்றல் நன்றி, வாழ்க நற்பவி. நற்பவி சொல்லிக்கிட்டே இருங்கம்மா, நிறைய நம்பர்ஸ் சொல்றேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, இந்த இருப்பியல் வாஸ்து சொன்னீங்க இல்லைங்களா, இப்ப மலைப்பகுதிகளில் வீடு இருக்குனாக்கா அவங்க எப்படிமா கிராவிட்டி பார்ப்பாங்க? நிச்சயமா அங்கே கிராவிட்டி அப்படிங்கறது அந்த சர்க்கியூட், அந்த வீட்டுக்கு வந்து நம்ம வந்து இப்ப இருப்பியல் வாஸ்துப்படி இப்படி இருக்கணும், பூமியின் லெவல் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும் போதுதான் அந்த வீட்டுக்கு வெளியில உள்ள அந்த சர்க்கியூட் வந்து கரெக்டா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும். இது சயின்ஸ். அப்ப அந்த இடத்துல வந்து மலை பிரதேசமா இருந்தாலும் அது எந்த இடமா இருந்தாலுமே நிச்சயமா அந்த இடத்துல வந்து இந்த கிராவிட்டி செக் பண்ணி வீட்டை அமைச்சிக்கிறது தான் நல்ல விஷயம். அப்போ வந்து மலைப்பகுதியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சொல்கிற இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ், விண்டோ கன்வர்ஷன் சொல்லி சொல்லுவோம், அது போல மாற்றங்களை கொண்டு வரும்போது மலைப்பகுதியாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கிராவிட்டியை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அந்த வீட்டை அமைச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான வீடாக அந்த வீட்டை அமைச்சு கொடுக்க முடியும். நன்றி, வாழ்க நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர நினைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. முத்துக்கிருஷ்ணமூர்த்தி வந்து, நாங்க அதுக்குமாடி வீடு, கவர்மெண்ட் கொடுத்த வீடை வந்து விலைக்கு வாங்கணும். ஒரு வீடு சரிங்கய்யா, அதுக்கு வந்து வாஸ்து பாக்கணுங்களா? ஓகே அம்மா, இதற்கான விளக்கங்கள் உங்களுக்காகவே கொடுப்பாரையா, கேட்கலாம். வணக்கம், வணக்கம் நற்பவி. நிச்சயமா அபார்ட்மெண்ட்ஸ் வீடுகளா இருந்தாலும் அதுக்கும் வந்து இருப்பியல் வாஸ்துப்படி நம்ம செக் பண்ணி வாங்குறது சிறந்த ஒரு அமைப்பா இருக்கும் உங்களுக்கு. இதுல வந்து உங்களுக்கு வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத ஒரு வீட்டை வாங்குறது, அந்த கிராவிட்டி செக் பண்ணி நம்ம வாங்குறது நல்ல சால சிறந்த விஷயமா இருக்கும் உங்களுக்கு. அதாவது இழப்பில்லா வெற்றியை கொடுக்கற ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்ப அந்த வீட்டை வந்து அது அடுக்குமாடி கட்டிடமா இருந்தாலும் சரி, மலைப்பிரதேசமா இருந்தாலும், இல்லம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து இருப்பியல் வாஸ்துப்படி நம்ம செக் பண்ணி வீட்டுக்கு வெளியில உள்ள வாஸ்துவை, கிராவிட்டியை செக் பண்ணி வீடு அமைச்சிக்கிறது புத்திசாலித்தனம். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஆமா, கரண்ட் சர்க்கியூட் சரியா இருந்தா லைட் எரியும், இருப்பியல் சர்க்கியூட் சரியா இருந்தா வாழ்க்கை மிளிரும் அப்படின்னு அடிக்கடி நீங்க சொல்வீங்கம்மா. இந்த இருப்பியல் வாஸ்துப்படி எங்க வீடு எப்படிதாமா இருக்கணும்? நிச்சயமாங்கம்மா, நம்ம இருப்பியல் வாஸ்துல நம்ம வந்து சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் இருக்குதுல, அதுல முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில காம்பவுண்ட் உள்ள வீடா இருந்தா வீட்டுக்கு
வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள பூமியின் லெவல் அப்படிங்கறத இந்த இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற ஒரு விஷயம். அதுல பாத்தீங்கன்னா வடகிழக்கு தாழ்ந்து வடமேற்கு உயர்ந்து இருக்கணும். இதுல இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதாவது பொருள் வரவு வரவு வரவை வந்து அதிகப்படியான வால்யூமான வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் வந்து ஒரு வரவு அப்படிங்கிறது பணத்தில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையுமே ஒரு குடும்பத்துக்கு வரவுகள் அப்படின்னு என்னென்ன விஷயம் இருக்கோ இது எல்லாத்தையுமே அந்த வடகிழக்கு தான் வச்சுருக்கேன். அப்போ வடகிழக்கு வந்து தாழ்வாகவும் வடமேற்கு உயரமாகவும் இருக்கணும். வடகிழக்கு வந்து காலி இடம் அதிகமாக இருக்கணும், வடமேற்கு குறைவாக இருக்கணும். அதோட கம்பாரிசனில் தென்கிழக்கு கொண்டு வருவோம். அப்போ தென்கிழக்கு வந்து உயரமாகவும் வடமேற்கு அந்த இடத்துல கம்பாரிசன் பண்ணும்போது தாழ்வாகவும் இருக்கணும். அதே போல் தென்கிழக்கோட கம்பேர் பண்ணும்போது தென்மேற்கு அதை விட உயரமாக இருக்கணும். இது போல் இசட் மாதிரி இந்த கம்பாரிசன் நம்ம கொண்டு வரும்போது பூமிக்கு வெளியிலையும் சரி சாரி காம்பவுண்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு உள்ள அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து கம்பாரிசனில் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து முழுமையான தீர்வை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிடுவோம். அப்போ அதன் பிறகு தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே கரெக்ஷன் இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி எந்தெந்த ரூம் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அது வந்து நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போட்டு அந்த டிகிரி வைஸ் அந்த இடத்துல வந்து எப்படி அமையணும், நார்த் வந்து அங்கே லெஃப்ட் திரும்பி இருக்கா ரைட்டு திரும்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிகிரியை வச்சு நம்ம பார்த்து அதை கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமாக முழுமையான தீர்வு உடனடி தீர்வை இந்த இருப்பியல் வாஸ்துல நம்மளால எடுக்க முடியும். இதை தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் அறிவுறுத்தி சொல்லிட்டு வரேன். வீட்டுக்குள்ள கரெக்ஷன் பண்றதெல்லாம் இருக்கட்டும், வீட்டுக்கு வெளியில சப்போஸ் வந்து இப்போ நம்ம சொல்ற மாதிரி இல்லாமல் பூமி காம்பவுண்டுக்கு வெளியில வடகிழக்கு உயரமாகவும் வடமேற்கு தாழ்வாகவும் ஒரு இடத்துல அமைஞ்சிருச்சு, அந்த இடத்துல ஒரு ரோடு இருக்கு, ரோடோட லெவல் வந்து அது போல இருக்குன்னா நம்மளால நிச்சயமா கரெக்ஷன் பண்ண முடியாது ரோடை நம்ம. அப்போ அப்போ வந்து நம்ம வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள அந்த செட்பேக் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு சின்ன கரெக்ஷனை பண்ணும் பொழுது இருப்பியல் வாஸ்துப்படி நிச்சயமா அந்த இடத்துல நமக்கு வந்து நிரந்தர தீர்வு அந்த வடமேற்கு வடகிழக்கு வடமேற்கு கம்பாரிசன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னா வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், குடும்ப தலைவி முதல் குடும்பத்தின் முதல் பெண் வாரிசு இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்றது இந்த வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதின்னு சொல்லுவேன். அது போலவே இந்த வடமேற்கு அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் இன்கம், நமக்கு எவ்வளோ நமக்கு எந்த அளவில் வருமானம் வந்துட்டு இருக்கு, நம்ம நிறைய எஃபர்ட் போடுறோம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பிஸ்னஸ் பண்றோம், ஆனால் அந்த இடத்துல நமக்கு வால்யூம் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது குறைவா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல அந்த வடமேற்கு நம்ம செக் பண்ணும். அதே போல உறவுகளில் நமக்கு வந்து ஒரு நிறைய ஒரு தவறான விஷயங்கள் அந்த இடத்துல சண்டை சச்சரவுகள் இருக்கு அப்படின்னா அந்த வடமேற்க செக் பண்ணி சரி பண்ணும். இருதயம் தொடர்பான லங்ஸ் தொடர்பான நிறைய நோய்கள் இருக்கனால அந்த வடமேற்கு நுணுக்கமான நிறைய நுண்ணியமான விஷயங்களை இந்த வீட்டோட வடமேற்கு வச்சிருக்கு. அதை வந்து வடமேற்குல வந்து சின்ன சின்ன கரெக்ஷனை பண்ணி வீட்டுக்கு வெளியிலே கரெக்ஷன் பண்ணி இம்மீடியட் ரிசல்ட் வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன் பண்ணும்போது 3 நாட்களில் நம்ம தீர்வு எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த இருப்பியல் வாசல ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு. அதனால இது நிறைய இடங்கள்ல இப்போ நாங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், நாங்களும் எங்களோட டீமும் எங்களோட குருநாதரும் அதனால வந்து நிறைய வந்து இதுல வந்து நாங்க ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கோம். அதனால இந்த ஆணித்தரமா நான் சொல்றேன். நன்றி, மிகவும் பயனுள்ள விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. மத்த தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யாரு பேசுறீங்க? ஹலோ, ஹலோ, வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, தங்கர் பேசுறேங்க, ஈரோட்ல இருந்துங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. நற்பவி சொல்லுங்க. ஆமா, நற்பவிமா சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க தம்பி. ஈரோட்ல இருந்து தங்கவேல் பேசுறேங்கம்மா. மகிழ்ச்சி சொல்லுங்க. மகிழ்ச்சிங்க. நற்பவிமா. நற்பவி, ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கிடைச்சது. மகிழ்ச்சிங்க தம்பி, சொல்லுங்க. நம்பருக்கு குடும்பத்துல அண்ணன் தம்பி ஒருத்தரையும் பிரச்சனையா இருக்கு, சண்டையா இருக்கிறீங்க, தீர்வே வர மாட்டேங்குது. நிச்சயமா நீங்க குடியிருக்கிற வீட்டோட வடமேற்க செக் பண்ணணும். இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டுக்கு வெளியில செக் பண்ணி கரெக்ட் பண்ணீங்கனாவே இந்த சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா நிரந்தரமா சரியாயிரும், உறவுகள் பலப்படும். இதுக்கு நம்ம வந்து உங்களுக்கு உறுதி கொடுக்க முடியும். வீட்டோட வடமேற்க செக் பண்ணிக்கங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் தங்கமணி, சொல்லுங்க. நிச்சயமா விடை கொடுத்தலாம். தாராளமா நீங்க குடியிருக்கிற வீட்டோட வடமேற்குதான் இந்த விஷயத்த வச்சிருக்கு. இந்த நுண்ணியமான விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்களை வச்சிருக்க இந்த வடமேற்கு இரு வாஸ்துவ இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டுக்கு வெளியில
செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும், என்னால் முடியாது, குடிசை வீடு, சின்ன வீடு, இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லிட்டு இருந்தோன்னா இதோடையே நம்ம வாழ வேண்டியதுதான். அதனால் வந்து முடிவு எடுத்துக்கங்க, இந்த இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டை செக் பண்ணி வடமேற்கை சரி பண்ணிங்க, நிச்சயமாக அந்த இடத்துல உங்களுக்கு சிறந்த தீர்வு இந்த இருப்பியல் வாஸ்து கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். ராமர் பட்டாபிஷேக படம் வச்சு ஆஞ்சநேயர் வழிபாட ஸ்ரீராமஜெயம் எழுத ஆரம்பிங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் 6:00 to 7:00 நிச்சயமாக உங்களுக்கு இந்த தீர்வு வாஸ்துப்படி உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, இப்போ தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா, எண்களால் எங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு கொடுக்க இயலுமா? நிச்சயமாக. அதுக்கு இன்றைக்கி வந்து தந்தேரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கூட அந்த பூஜையை தாராளமாக பண்ணலாம். மகாலட்சுமி பூஜை. அப்போ இன்றைக்கி இரவு நேரத்தில் 7 மணிக்கிலேருந்து 9 மணிக்குள்ளே அந்த பூஜையை செய்கிறது ரொம்ப சால சிறந்த விஷயம். இதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெட் கலர் கிளாத் வச்சு மகாலட்சுமியோட படத்தை வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர்ஸை வந்து அதிகமாக ஃபாலோ பண்ண, ரெட் கலர் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அவங்க சொல்கிற அவங்க பண்ணுற இந்த பூஜையை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இப்போ இந்த தந்தேரஸ் அப்படிங்கிற இந்த நாளில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சிகப்பு கலர் துணியில் மகாலட்சுமி படத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி தீப தூபங்கள் இதெல்லாம் நம்ம ரெகுலராக சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு 3-7 அப்படிங்கிற கான்செப்டில் 777 அப்படிங்கிற நம்பரை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய உச்ச கேதுவின் அம்சம் அந்த இடத்துல வந்து ஞான குரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்துட முடியும். அப்போ அதாவது 3-7 21-3 அப்படிங்கும்போது இந்த உச்ச கேது நல்ல உச்ச குருவை நம்ம அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணிடலாம். அப்போ அது போல் 3-7 அப்படிங்கிற போது தாமரை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். அப்போ தாமரை பூக்கள் வந்து இன்றைக்கி வாங்கிறது அப்படிங்கிறது அதாவது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 21 தாமரையெல்லாம் வாங்குறவங்க வாங்கி வைக்கலாம், வாங்க முடியாதவங்க அரிசி மாவில் 27 தாமரை கோலங்களை போடணும். 7-7 பிரிச்சுக்குங்க. 7 தாமரை ஃபஸ்ட்டு படம் சின்னதாக ஒரு அழகாக சின்னதாக ஒரு வளையல் வச்சு கூட ரவுண்டு போட்டுக்கிட்டு 7 தாமரை போட்டுருங்க. அதுக்கு கீழே 7, அதுக்கு கீழே 7. அப்போ இந்த இடத்துல 3-7 வச்சிட்டோம். அப்போ 7-7 நீங்கள் வந்து ஒரு அரிசி மாவிலே எழுதிட்டு அதன் பிறகு இந்த பூஜையில் வந்து இந்த தந்தேராஸ் பூஜையில் வந்து முக்கியமான இடம் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெள்ளி. இன்னைக்கு உங்களால் முடிஞ்சது என்ன வெள்ளி வாங்க முடியுமோ அதை வாங்குங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு வெள்ளி ரவுண்டு ரிங்கு வத மோதிரம் ஒன்று வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு பண ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வந்து 3-7 தாமரை போட்டு வழிபாடு தந்தேராஸ் டைமில் இன்னைக்கு மாலை நேரத்தில் 5-7 to 9 பண்ணுங்க. மகாலட்சுமி படத்தை சிகப்பு கலர் துணி மேலே வச்சு தீப தூப ஆராதனைகள் ஏற்கனவே 2 வாரமாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மகாலட்சுமிக்குள்ள எல்லா விஷயங்களையும் பயன்படுத்திட்டு இந்த பூஜை வந்து நீங்கள் 3-7 தாமரை போட்டுட்டு 3-7 எழுதிட்டு தீப தூபங்கள் முக்கியமாக இதுக்கு பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா பால்னால செய்த எந்த பலகாரங்களையும் நீங்கள் செய்யலாம். இதில் முக்கியமாக நம்ம பால் கோவாவும் பால் பாயாசமும் இந்த இடத்துல இன்னைக்கு தந்தேராஸுக்கு நீங்கள் வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் தயாருக்கு. அதில் கூடுதலாக வெள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயம் சுக்கரனோட அம்சம். அப்போ அதுக்கு வந்து ஒரு மோதிரமாக நீங்கள் வந்து வாங்கி இன்றைக்கி வந்து படைக்கிறது. நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எவ்வளோ கோல்டு அதாவது எவ்வளோ வெள்ளி கூட நீங்கள் வாங்கலாம். குறிப்பாக 8 கிராம் 16 கிராம் அப்படி அது போல் வாங்கினீங்கன்னா சால சிறந்த விஷயம். இதில் வந்து சனியும் சுக்கரனையும் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு நிரந்தரமான பெரும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல நம்மளால் கொண்டு வர முடியும். சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நீங்கள் அனைவரும் வாழ்வில் மிக பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியை நோக்கி பயணிக்க நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்கமான இந்த மகாலட்சுமி படம் எப்பவுமே நீங்க வந்து நார்த் பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லுவீங்க, எந்த திசை பார்த்து இன்னைக்கு நாங்க வைக்கிறோம்? இல்ல, இன்னைக்கு வந்து நம்ம அந்த கிழக்கு திசை பார்த்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமா நம்ம சொல்றது மகாலட்சுமியோட கட்டியிருக்க அந்த ஆடையின் கலர், அந்த சாரியோட கலர் பாத்தீங்கன்னா பச்சை அப்படிங்கறத ரொம்ப நம்ம அழுத்தமா நான் சொல்லிட்டு இருக்க விஷயம். இதெல்லாம் சின்ன சின்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் அடுத்த தீபாவளிக்குள்ள நம்மளோட நேயர்கள் எல்லாம் விஸ்வரூப வெற்றி அடையணும். அதுக்காக தான் இந்த நிறைய தகவல்களை கொடுத்துட்டு இருக்கேன். இதுல இந்த 3-7 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய தடைகளை தகர்க்கக்கூடிய பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நற்பவி. இந்த மாதிரி சின்ன சின்ன அடியா எடுத்து வச்சா வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைய முடியும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், நான் சேர்ல இருந்து அமரேஷன் பேசுறேன். ஐயா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா கிட்ட 6 மாசமா ட்ரை பண்ணி இருக்கேன். நற்பவி அம்மா, வணக்கம் அம்மா. நற்பவி வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அம்மா, நாங்கள் வடக்கு கிழக்கு மருத்து வீட்டு தெற்கு பார்த்த வாசதி. இருக்கட்டும், உங்களோட நிலையை சொல்லுங்க. டைம் ரொம்ப குறைவா இருக்கு, டக்குன்னு சொல்லுங்க. ஏ ஒன்றும் இல்லை, என் பூஜை மேற்கு பார்த்த ரூமில் தான் வந்து தெற்கு மேற்கு இல்லை தெற்கு திசையில வந்து தென்மேற்கு மூலையில பூஜை ரூம் இருக்கு, வடமேற்கு மூலையில பெட்ரூம் இருக்கு.
எங்க பொண்ணுக்கு வந்து இதய நோய் இதுவா இருக்குமா, இதான் என்ன குறைபாடுன்னு தெரியல. நிச்சயமா இந்த தென்மேற்குல உள்ள பூஜை அறைய மாத்திருங்க. நம்ம வந்து பூஜை அறையில தான் நம்ம வந்து தவறுகளே அதிகமா பண்றது. அப்ப இந்த தென்மேற்குல உள்ள பூஜை அறைய தென்கிழக்குக்கும் வடமேற்குக்கும் மாத்திக்குங்க. ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். அது போலவே வீட்டோட வடமேற்கு பகுதி, வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில ரெண்டு இடங்கள்லயும் பூமியின் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிராவிட்டி செக் பண்ணணும். உங்க வீட்டோட வீட்டுக்கு வெளியில கிராவிட்டி சோர்ஸ் எப்படி வச்சிருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணாவே உங்க மகளுக்கு ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த இருப்பியல் வாஸ்து கொடுக்கும். இந்த இன்னைக்கு வாஸ்து சரி பண்ணிட்டோம், இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கணுங்கிற விஷயம் இந்த இருப்பியல்ல கிடையாது. இம்மிடியட் ரிசல்ட், பர்ஃபெக்டா நம்ம செக் பண்ணி கரெக்ட் பண்ணினா உடனடி தீர்வு கொடுக்கக்கூடியது இருப்பியல் வாஸ்து. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா. நிறைந்த மகிழ்ச்சியான தீபாவளியா என்னைக்கும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேங்கம்மா. நன்றி. அது போலவே என்ன பின்தொடரும் எனது நேயர்களுக்கும் நமது புதுயுகம் நேயர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே ஆயுள் ஆரோக்கியம் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாம் நிறைந்து நீங்கள் அனைவரும் பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியை நோக்கி பயணிக்க இந்த தீபாவளி திருநாள்ல மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டாளின் துணையோடு நன்றி. வாழ்க நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. எனக்கு இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். டைரக்ட் கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் இருப்பியல் வாஸ்துவின் அடிப்படையில் எல்லா கரெக்ஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி. இதை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி யோகிராம் சுரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.